ஹலோ கைஸ், மம்மி கூட புது ஸ்டோரி படிக்க போட வாங்க வீடியோக்குள்ளாம். அது ஒரு பனிக்காலமா, எங்கிட்டு பார்த்தாலும் ரொம்ப பண்ணியா. இந்த பொண்ணு பேரே ஆணி. அப்புறம் வந்து அது அங்கே அவளைக்கிட்ட ஒரு பூனைக்கில் அது பெரிய டாஃபி. அது வந்து இந்த வேலையை டிஃப்ரெண்டாக பண்ண ஆரம்பிச்சிச்சு. விளையாட நிறுத்திட்டு அது வெளியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதா பண்ணிடுச்சு. அப்புறம் என்னன்னா, இந்த விட்ட சீசனும் வந்துச்சப்போ அப்போ ஒரு நாள் காலையில் இங்கே எந்திரிச்சு பார்க்கும்போது டாஃபியாக காணும். அதனால வந்து ரொம்ப சேடாக அவ தனியா வந்து எங்கிட்டு பார்த்தாலும் தெரியாது, டாக்ஸி கிடைக்கவே இல்லை. அதனால அவள் ரொம்ப சோகமாயிட்டா. அந்த பூனை வந்து ஒரு இடத்துக்கு நடந்து போய் ஒரு மரத்துக்கு மேலே ஒரு பொதுலே ஏறிச்சு. அப்படி என்னன்னா வந்து சரி, நம்ம வந்து ஒரு அணியல் மல்ல ஃபைட் பிடிக்கும், அந்த நம்ம மார்க்கெட்டு வச்சுட்டு போவோம். என்ன அனிமல் வந்து சாப்பிட வருதோ அது புசு புசுன்னு நம்ம டாப்பி மடிக்கோ அதை நம்ம வரைக்கா முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அவங்க வீடு எங்க இருக்க வந்து அந்த அவங்கள வீட்டிலேருந்து அவ வந்து இந்த மரங்களுக்கு பக்கத்தில் வந்து நிறைய கான் கேக்ஸ் வந்து வச்சுட்டு போயிட்டான். போயிட்டோன்னே என்னன்னா, வந்து மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த கான்கேக்கு காணும். அந்த இடத்துல கடை மாறி நிற்குது. சரி, கிட்ட போய் பார்த்தா அவள் எவ்வளோ சின்னமாக இருக்கா, அது எவ்வளோ பெருசாக அதை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்ட்டு நினச்சா. அப்புறம் மறுநாள் நீட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்கேக்கை வச்சுட்டு போனா. அப்புறம் வந்து இங்கே கடமா நிற்குது. அப்புறம் இந்த காட்டுப்பூனையை பார்த்தீங்களா, எவ்வளோ அது பார்த்து எவ்வளோ பயமா இருக்கு, அது நான் வளர்க்க முடியாது சொல்லிட்டு கான்கேக் வைக்கிறா. ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா கடமை வந்துச்சு, காட்டுப்புணம் வந்துச்சு. டெய்னிங்க்கு பார்த்தா ஒரு பெரிய கடையடி வந்துச்சு. அப்புறம் வந்து அவ இன்னொரு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் கான்கேக்க வச்சுட்டு போயிட்டா. போயிட்டு நான் கூடுன்றது பாத்தியா அங்க பாத்தீங்களா. என்னன்னா வந்து கடமான், இது கடமான் வந்துச்சு, காட்டுப்புடை வந்துச்சு, கரடி வந்துச்சு, அப்புறம் இன்னொரு கூட்டமான மனம் அதோட சேர்ந்தும் வந்துச்சு. இப்போ வந்து ஊனை வந்துச்சு, அப்புறம் இன்னொரு தக்கமான கரடியும் வந்துடுச்சு. அப்ப என்ன, அதை வந்து நிறைய கான்கேக் வச்சுட்டு வச்சுட்டு போய் அவளுக்கு வந்து கூடுங்கிறது. ஒரு நாள் காலையிலேருந்து ஒரு கடமான் வந்து அவ்விய ஜன்னலடி பார்க்க, அடக்கடவுளே இந்த அனிமல்ஸ்க்கும் அப்படியா பசிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய நாள் வந்து கான்கே வச்சுட்டே போயிட்டு இருக்கா. அப்புறம் அந்த உடும்புறது அவ்வளோ ஆணியோட வீட்டுக்கு பக்கத்துல எல்லா அனிமல்ஸும் வந்து உடும்புறது, நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்கா அந்த காட்டுக்குள்ள. அப்புறம் என்னன்னா அதுங்க உடும்புறத கேட்டு அவ வந்து நைட்டு பூரா இருந்தா கான்கேக் செய்ய. கான்கேக் டப்பால பார்த்தா ஒரு பொருள் கூட இல்லை, கான்கேக்கும் இல்லை, ஒரு பொருள் கூட இல்லை. அவ அழுதுகிட்டே இருக்கா, ஐயோ இனிமேட் பெட்டும் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவ அழுதுகிட்டே இருக்கா. நைட்ல நைட்ல பூடா வாழ்றதுக்கு தென்றல் காத்து அடிச்சிச்சு. சென்ட்ரல் காத்து அடிச்சிட்டோன்ன இந்த பனியெல்லாம் புளிகாரம் அடிச்சிடுச்சு. அப்புறம் எல்லா காட்டுமே அவள் காலை எழுந்து ஜனவரியை பார்க்கும்போது ஒரு அனிமல் கூட அவளோட வீட்டில் இல்லவே இல்லை. சரின்ட்டு அவள் கான்கேக் வைக்கிறத நிறுத்திட்டான். ஸ்பிரிங் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு, திங்களா இலையில வருது. இங்கேருந்து அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு பின்னாடி டாஃபி அவள் வளர்த்து பூனைஞ்சாயிர டாஃபி அது வரைக்கும் எங்கே இருந்த அப்படின்னு கேட்கணும். பொண்ணால் பேச முடியாதுல, பின்னாடி திரும்பி காமிக்கிறது. சரிட்டு அங்கே போனால் அங்கே லிட்டர் லிட்டர் கூட்டி போனால் ஃப்ரெண்ட்லேயே விளையாட வந்துச்சு. இப்போ ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட வந்துட்டாங்க. 1, 2, 3, 4.
In the end, thanks for watching.